ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தமிழ் அடையாளம் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் ஒன் புக்கில் யூனிட் த்ரீயில் இருக்க புக் பேக் க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலவுள் தெரிக குருவினா மற்றும் சிறுவினா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், கூற்று. கோடு என்பது தமிழ் சொல் ஆகும். விளக்கம்: கோடு என்னும் சொல்லுக்கு மலையுச்சி, வல்லரன், கோட்டை என்னும் பொருள்களும் உண்டு. இதுக்கான ஆன்சர் கூற்றும் சரி விளக்கமும் சரி, ரெண்டுமே கரெக்டானது தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது, காவடி சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? அண்ணாமலையார். இதுக்கு தேர்ட் ஒனுக்கு பொறுத்துக்க பொருத்தமான ஆன்சர்ஸ் வந்து இதுதான், அதாவது தேர்ட் ஒன் தான் ஆன்சர். இனிதென்ன, இச்சொல்லில் நம்ம இந்த புணர்ச்சி விதிகளை வரிசைப்படுத்துக. இதில் இருக்க புணர்ச்சி விதி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உயிர் வரை நுக்குரல் மெய்விட்டு ஓடும், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பை அப்படின்ற விதிப்படி தான் இது புணருது. ஃபிஃப்த் ஒன், பகுபத உறுப்புகளுள் இடம்பெறும் அடிப்படை உறுப்புகள் பகுதி விகுதி. இது கன்ஃபார்மாக அடிப்படையான உறுப்புகள் கண்டிப்பாக பகுபத உறுப்பினத்தில் இருக்கும். தேர்டு என்ன இருக்கு, சாரி நெக்ஸ்ட் ஒன் என்ன இருக்குன்னா, குருவினா. குருவினால ஃபர்ஸ்ட் ஒன், கோட்டை என்னும் சொல் திராவிட மொழிகளில் எவ்வாறு எடுத்தாளப்பட்டுள்ளது? ஸோ இதுக்கான ஆன்சர் நம்ம இப்படியும் எழுதிக்கலாம். நம்ம அக்கான பேஜ் நம்பர் சிக்ஸ்டியில் கொடுத்துருக்காங்க, அது என்ன இருக்கு நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். பேஜ் நம்பர் சிக்ஸ்டியில் இங்கே இருக்கு பாருங்க, அதாவது மலையாளம்ல கோட்டை கோடு, அதாவது இது ஃபுல்லாக இந்த பாக்ஸ் ஃபுல்லாக தான் ஃபர்ஸ்ட் ஒனுக்கான ஆன்சர். செகண்ட் க்வெஸ்சன் என்ன இருக்குன்னு பார்ப்போம். செகண்ட் க்வெஸ்சன், காவடி சிந்து என்பது யாது? இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 62 இருக்கு. இங்க இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் த்ரீ லைன்ஸ், தமிழ்நாட்டில் பண்டைக்காலம் முதல் நாட்டார் வழக்கில் உள்ள இசை மரபை காவடி சிந்து எனலாம். இந்த ஃபர்ஸ்ட் த்ரீ லைன் தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன இருக்குன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், குறுந்தொகை குறித்து நீ அறியும் செய்தி யாது? பேஜ் நம்பர் 65 இருக்கு. பேஜ் நம்பர் 65 இங்கே நூல் வெளி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஒரு பேராகிராஃப் ஃபுல்லாக தான் குறுந்தொகை என்பது அதுக்கான ஆன்சர். இது ஃபுல்லாக நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் க்வெஸ்டின், தமிழர் புகழ் பழி ஆகியவற்றை எவ்வாறு ஏற்றதாக புறநானூறு கூறுகிறது? பேஜ் நம்பர் 67 இருக்கு. பேஜ் நம்பர் 67 பாருங்க, அதாவது புகழ் வரும் என்றால் தம் உயிரையும் கொடுப்பார்கள், உலகம் முழுவதும் கிடைப்பதா இருந்தால் பழிபெறும் செயல்களை கூட செய்ய மாட்டார்கள். இதுதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் சிறுவினாருக்கு, சிறுவினால ஃபர்ஸ்ட் ஒன், மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது என்பதை எடுத்துக்காட்டுகளுடன் விவரிக்க. இதுக்கு பேஜ் நம்பர் 58 அண்ட் 59 இருக்கு இதுக்கான ஆன்சர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் பாயிண்டா நம்ம மார்க் பண்ற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த திராவிடர்களின் மலை பெருமிதம், இந்த ஒரு பாயிண்ட் ஃபுல்லா நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்டா எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் பாயிண்ட், பேஜ் நம்பர் 59 அதாவது அடுத்த பேஜ்ல இருக்கு, திராவிட பழங்குடி இனக்குழு பெயர்களும் மலை குன்று என்ற ஃபுல்லா இந்த பாயிண்ட் ஃபுல்லா அண்ட் மலை குடியிருப்புகள்ல செகண்ட் பேராகிராஃப் ஃபுல்லா. ஸோ மொத்தம் மூணு பேராகிராஃப் நீங்க ஃபர்ஸ்ட் சிறுவினாக்க ஆன்சரா எழுதுற மாதிரி இருக்கும். செகண்ட் க்வெஸ்சன் என்ன இருக்கு நம்ம பார்க்கலாம். செகண்ட் க்வெஸ்டின், தமிழ் பண்பாட்டின் அடையாளம் காவடி சிந்து என்பதை விளக்குக. பேஜ் நம்பர் 62 இருக்கு. ஸோ காவடி சிந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். இந்த மூணு லைன் வந்து குருவினாக்கு ஆன்சர் இருந்தது. இப்போ இந்த பேராகிராஃப் ஃபுல்லா இந்த செகண்ட் சிறுவினாக்கான ஆன்சர். நீங்க இந்த காவடி சிந்துன்னு இருக்க ஃபுல் பேராகிராஃபா மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்டின் என்ன இருக்கு நம்ம பார்ப்போம். தேர்ட் ஒன், இது வந்து பகுபத உறுப்பு இலக்கணம் நீங்கள் பிரித்து எழுதுகிற மாதிரி இருக்கும். இதை நான் வந்து உங்களுக்கு இப்போ PDFல காமிக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல எனக்கு பிரித்து காட்டுறதுக்கு இடம் இல்லை, எழுதுறதுக்கு இடம் இல்லை. ஸோ இது உங்களுக்கு இப்போ PDFஆக டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்க.
ஃபோர்த் ஒன், சங்க காலத்தில் நடைபெற்ற சமூக நிகழ்வு வெள்ளி வீதியார் பாடலில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இக்கால சமூக நிகழ்வு எழுத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளமையாக ஒப்பிட்டு விளக்குக. ஸோ இதுக்கான பேஜ் நம்பர், இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 65 இருக்கு. ஆன்சர் வந்து குறுந்தொகையுடைய பாடல் பொருள் முழுசும் தான் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். இதுதான் இதுக்கான ஆன்சர். ஃபிஃப்த் கொஸ்டின் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புறநானூற்று பாடலின் கருத்திற்கு இணையான குரட்பாக்களை குறிப்பிடுக கேட்டிருக்காங்க. ஸோ இது நம்ம ஓன் ரைட்டிங் மாதிரி இருக்கும். இதை இப்போ நான் உங்களுக்கு பிடிஎஃப்ல டிஸ்பிளே பண்ணுறேன், பிடிஎஃபாக வரும் பாருங்க. அண்டு நெக்ஸ்ட் இருக்க மூணு நெடுவினாவுமே உங்களுக்கு கம்பேர் பண்ணி எழுதுறது, அதாவது ஓன் ரைட்டிங் மாதிரி தான் இருக்கு. ஸோ மூணுத்தையுமே நான் உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுக்குறேன். அதில் ஃபர்ஸ்ட் நடுவினா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையோடு இயைந்து வாழ்வு நடத்திய தமிழர்களின் வாழ்வில் இருப்பிடங்களின் பெயர்களும் இயற்கையோடு இயைந்தே இருந்தன, கூற்றினை மெய்ப்பிக்க. இதுக்கான ஆன்சர் இப்போ உங்களுக்கு பிடிஎஃபாக டிஸ்பிளே பண்ணுறேன். செகண்ட் கொஸ்டின், நடைப்பயணிகளின் வழிநடை பாடலாக காவடி சிந்து உள்ளது. இக்கூற்றை அண்ணாமலையாரின் பாடல் வழி மதிப்பீடு செய்க. ஸோ நீங்கள் மதிப்பீடு செய்யணுன்றதும் உங்களோட கிரியேட்டிவ் ரைட்டிங் தான். இதையும் நான் உங்களுக்கு இப்போ பிடிஎஃபாக கொடுக்குறேன். தேர்ட் ஒன், வாடிவாசல் கதை வழியாக நீங்கள் உணர்ந்த கருத்தை விளக்குக. ஸோ இதுவும் கட்டுரை வடிவில் எழுதுகிற மாதிரி இருக்கு. இதையும் உங்களுக்கு இப்போ நான் பிடிஎஃபாக டிஸ்பிளே பண்ணுறேன்.
ஸோ இப்போ யூனிட் த்ரீல இருக்க எல்லா க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.